ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ வந்து ஆனி மாதத்திற்குண்டான பலன்கள். இது இங்கிலீஷ் டேட்டில் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 16ஆம் தேதியிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட பகுதி ஆனி மாதம் என்று சொல்லக்கூடியது. இந்த ஆனி மாத பலன்களை பற்றி சொல்லுகிற போது, முதலாவதாக மேஷராசி நேயர்கள், இந்த மேஷராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் இப்பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த மாதத்தின் ஒரு வாரத்தில் அவர் 4ஆம் இடத்திற்கும் பயணமாவார். ஆக 4ஆம் இடத்திற்கு பயணமாகிறது கூட அவர் நீச்சம் பெற்ற நிலைகளில் போய் அமரப்போகின்றார் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஆக ராசிநாதன் நீச்சம் பெறுவது நன்மையா என்று எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது, அந்த நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசிநாதனை குரு பகவான் விருட்சகத்திலிருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகினால் கண்டிப்பாக உறுதியாக சில நல்ல தகவல், நல்ல நன்மைகள், பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு போகின்ற வாய்ப்புகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவுகளின் மூலமாக வரக்கூடிய தகவல் கூட உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு 4 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைகளுக்கு வரணும். அதே போல் 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவரும் சூரியன் வந்து ராகுவோடும் செவ்வாயோடும் சுக்கரனோடும் எல்லாம் சேர்ந்து இருக்கப்போகிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஆக 5 குடையவனோட சாவகாசம் சற்று குறைவாக இருக்கிற காரணத்தால், கிட்டத்தட்ட பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக புதிய செலவினங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இளம் வயது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய புதிய தகவல், புதிய துறைகள், புதிய மூமெண்ட்ஸு, புதிய இடமாற்றங்கள், புதிய வேலை மாற்றங்கள், இப்படி எல்லாவற்றிலும் நல்ல தகவல் உண்டு என்றாலும் கூட அதிலுக்கும் இடையில் கொஞ்சம் கஷ்டமானதை கடந்து வந்திருக்குமே அப்படின்னு ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். 9ஆம் பாவாதிபதி மிக முக்கியமான கிரகம், பாக்யாதிபதி. அந்த 9 குடையவனாக இருக்கக்கூடியவர் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். ஆனாலும் ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தளவு இதில் நிறைய மிச்சம் வைக்க முடியலையே, செலவுகளாக ஆகிப்போச்சே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். இதுக்கெல்லாம் அடுத்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். எப்பொழுதுமே காலச்சக்கரம் ஒரே மாதிரி சுழன்று கொண்டிருக்க போவதில்லை ஒருவருக்கும். அதே போல் ஒவ்வொருக்குமே மாற்றம் வந்துக்கிட்டு தான் இருக்கணும், அதுதான் பொது விதி. அந்த அடிப்படையில் இந்த மாதத்தின் பலன்களை பொறுத்தளவு மேஷராசி நேயர்களுக்கு வரவுகளை விட செலவுகள் அதிகமாவதும், ஓய்வை விட அலைச்சல் அதிகரிப்பதும், எண்ணங்களில் இருக்கக்கூடிய திருப்தி மனப்பான்மையை விட சற்று சிலேகிதமாக இல்லையேன்னு கொஞ்சம் கவலைப்படக்கூடிய எண்ணங்களும் இதெல்லாம் வந்தாலும் கூட, ஒரு விஷயம் மிக தெளிவாக சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடியவன் மறைந்திருந்தாலும், உங்களுக்கு 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் கொஞ்சம் வலுப்பெற்றிருக்கிற காரணத்தால், இருக்கின்ற செலவுகளையும் வரவுகளையும் சரிக்கட்டி தொழில் மூலமாக நிச்சயம் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை தொடக்கூடிய மாதமாகவும் அமையும். ரொம்ப வருத்தப்பட தேவையில்லை, கொஞ்சம் சமாளிச்சுட்டு வாங்க, இந்த மாதத்தை ஓட்டிடலாம்.